الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆசிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தது கொள்வானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 காலமாக தமிழகம் தழுவிய அளவிற்கு ஆலிம்கள் என்று சொல்லப்படுகின்ற மார்க்க அறிஞர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் மரணத்தை தழுவியிருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். பொதுவாக யாருடைய மரணமாக இருந்தாலும் அது துயரத்தில்தான், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்திற்கும் இடம் கிடையாது. ஆனால் உலக பொதுமறியாம் அல்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத வாக்குகளையும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் கற்றுத்தேறிய மார்க்க அறிஞர்களுடைய மரணம் அது மிகப்பெரிய ஒரு துயரமான செய்தி என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் மாத்திரம் 100 மேற்பட்ட மார்க்க அறிஞர்கள் மரணமாக இருக்கிறார்கள். சமீப காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நெல்லை மாவட்டத்திலேயே பல ஆலிம்கள் மௌத்தாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிம்களின் மரணத்தை மறுமையின் அடையாளத்தோடு இணைத்து கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கின்றோம். புகாரியிலே 80 ஹதீஸாகவும் 5231 ஹதீஸாகவும் தகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னமி அஷ்ராத்தி தாஅத்தி, மறுமையின் அடையாளங்களில் ஒன்று ஐ யுர்ஃபஅல் இல்மு வ யஸ்முதல் ஜஹ்லு, மார்க்க கல்வி உயர்த்தப்படும், அறியாமை தங்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்களை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு ஆயிரக்கணக்கான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடையாளங்களிலே பெரும்பாலான அடையாளங்கள் இன்றைக்கு நிஜமாகிவிட்டது. அந்த அடையாளங்களில் ஒன்றுதான் மக்களுக்கு நல்லுபதேசங்கள் செய்யக்கூடிய, நேரான பாதையின் பக்கம் அழைக்கக்கூடிய, அனாச்சாரங்களையும் அட்டுழையங்களையும் கட்டி கேட்கக்கூடிய,
மார்க்க அறிஞர்கள் மௌத்தாகி விடுவார்கள். கல்வி ஞானம் உயர்த்தப்படும். என்றைக்கு கல்வி உயர்த்தப்படுகிறதோ அறியாமை என்பது இந்த உலகத்தில் தங்கிவிடும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அரபிகளே ஒரு பழமொழி சொல்வார்கள், மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலம், ஒரு அறிஞரின் மரணம் அகிலத்தின் மரணம் என்று சொல்வார்கள். ஆலிம் என்று சொன்னால் மார்க்க அறிஞர், ஆலம் என்று சொன்னால் உலகம். அறிஞரின் மரணம் அகிலத்தின் மரணம் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். மற்றொரு பழமொழியை பாருங்கள், லவுதல் உலமாவும் மார்க்க அறிஞர்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அறிவுதான் இல்லாதவர்கள் அழிந்து நாசமாகி விடுவார்கள் என்று அரபிகளே மற்றொரு பழமொழியும் சொல்வார்கள். ஆலிம்கள் இருக்கின்ற வரைக்கும் தான் ஹலால் ஹராம் தெளிவுபடுத்தப்படும். எது கூடும் எது கூடாது, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடுவது கூடாது, எதை அணியலாம் அணிவது கூடாது, பேசலாம் பேசக்கூடாது, செய்யலாம் செய்வது கூடாது, இந்த மாதிரியான ஹலால் ஹராம்கள் உலகத்தில் நடமாடும். என்றைக்கு மார்க்க அறிஞர்கள் இல்லையோ அன்றைக்கு அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் ஹலாலை புறந்தவிட்டு ஹராமை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். மார்க்க அறிஞர்கள் உபதேசம் செய்த காலகட்டத்திலேயே அந்த உபதேசங்களை எல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு இவர் பேச்சில நம்ம கேட்கணுமா என்று சொல்லிக்கொண்டு இவர் ஹராமும் பாரு ஹலாலும் பாரு குடிக்கலாம் பாரு குடிக்கக்கூடாதும் பாரு வட்டி கூடும் பாரு கூடாதும் பாரு அதெல்லாம் ஒரு குறை இருக்கட்டும், நமக்குன்னு தனி வழி இருக்கு, அந்த வழியில தான் நாம போவோம். மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை எடுத்துரைத்தும் கூட அதற்கு நேர் மாற்றமாகத்தான் நாங்கள் நடப்போம், நாங்கள் எக்கேடும் கெட்டு போவோம். மார்க்க அறிஞர்கள் சொன்னாலே சொல்லாவிட்டால் என்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை எடுத்து சொல்வதற்கு மார்க்க அறிஞர்கள் இல்லை என்றால் மடையர்கள் மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் நிச்சயமாக அழிந்து நாசமாகி விடுவார்கள். திருமணத்திலே நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களையும் அட்டுழையங்களையும் எவ்வளவோ எடுத்துரைத்து விட்டோம். சொல்லி சொல்லி குளிச்சு போயிட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் எங்க இடத்துக்கு தான் திருமணத்தை நாங்கள் நடத்துவோம், அது குர்ஆன்ல இருந்தா என்ன ஹதீஸ்ல இருந்தா என்ன, எங்கள் முன்னோர்கள் அப்படித்தான் தாலி கட்டினார்கள் நாங்களும் தாலியை கட்டுவோம், எங்கள் முன்னோர்கள் ஆராட்டி எடுத்தார்கள் நாங்களும் ஆராட்டி எடுப்போம், எங்கள் முன்னோர்கள் அவர்களை வாழ்ந்த பெண்கள் தலையில முக்காடு போடல கல்யாணங்கள்ல நாங்களும் போட மாட்டோம், எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்கள் நடப்போம். மார்க்க அறிஞர்கள் சொல்வது எல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா? இதைத்தான் இந்த பழமொழி சொல்லி காட்டுகிறது. லவுனல் உளமாவும் நகலக்கல் சுக்கால், மார்க்க அறிஞர்கள் மாத்திரம் இல்லை என்றால் மடையர்கள் அழிந்து நாசமாகிவிடுவார்கள். இருக்கும் பொழுதே மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கும் பொழுது மார்க்க அறிஞர்கள் இறந்துவிட்டால் இந்த உலகத்தை மட்டும் தூக்கி எறியப்பட்டால் இந்த உலகம் சீக்கிரமாக அழிவை சந்திக்கும். அபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்க நெருங்க இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டே இருக்கும், ஆனால் முஸ்லீம்கள் இருக்க மாட்டார்கள். இஸ்லாம் இருக்கும், முஸ்லீம்கள் இருப்பார்கள், ஆனால் எந்த முஸ்லீமோ முஸ்லீமாக வாழ மாட்டார், அல்லாஹ் என்று சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், உலகம் அழியும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்த்தால் அற்புதமான வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அல் ஹைசமி அப்படிங்கிற கிதாபில் சகிதான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மார்க்க அறிஞர்கள் மரணமாகும் பொழுது சேர்ந்துட்டாரா நல்லா வேணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இவர் இருந்தா தானே அலாரும் பாரு அறாமும் பாரு செய்யக்கூடாது பாரு சாப்பிடக்கூடாது பாரு, இவர் போய் சேர்ந்துட்டார்ல இன்னும் நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு யாராவது நினைத்தால் அவர் மூமினாக வாழ்வதில் அர்த்தமே கிடையாது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
மௌத்துல் ஆனி முசிபத்துல் லா துஜ்பரு. அற்புதமான வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆலிமின் மரணம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்று சொன்னார்கள். ஆலிமின் மரணம் அது ஈடு செய்யவே முடியாது. ஒரு அறிஞர் இறந்து விட்டாரா, அவர் கற்ற கல்வி அவரோடு சென்று விடும். ஒரு செல்வந்தர் இறக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், கோடி கோடியாக சொத்துக்களை வைத்திருக்கிறார், ஒரு பைசா அவர் கபருக்கு கொண்டு போவாரா? கொண்டு போக முடியாது. அவர் இறந்த உடனே ஜனாசாவை குளிப்பாட்டிருக்க கூட மாட்டாங்க, பிள்ளைகள்லாம் சண்டை போட்டு சொத்துக்களை பிரித்துக் கொள்வார்கள். அவருடைய வீடுகள், அவருடைய அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் அனைத்தையும் பங்கு போடுவார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கல்வியை யாராவது பங்கு போட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவருடைய கல்வி அவரோடு ஆறடி மண்ணுக்கு கீழால் புதைக்கப்படும். அவர் கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர, அவர் உருவாக்கிய மார்க்க அறிஞர்களை தவிர, அவருடைய உள்ளத்தில் கூடிக்கொண்டிருக்கின்ற குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுடைய வார்த்தைகள், மார்க்க சட்டத்திட்டங்கள் அனைத்தும் ஆரடிக்கு மண்ணுக்கு கீழால் புலிகோடி புதைக்கப்படும். அதை நிரப்பி செய்ய முடியுமா? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மௌத்துல் ஆனி முஸீபத்துல் லா துஜ்பர். ஈடு செய்ய முடியாத, நிறைவு செய்ய முடியாத ஒரு முறை, ஒரு இழப்பு என்று சொன்னார்கள். ஒரு குல்மத்துல் லா துசத்து, நிறைவு செய்ய முடியாத ஒரு குறை. அந்த குறையை யாராலும் ஈடுகட்டவே முடியாது. யாராக இருந்தாலும் கூட, ஒரு ஆளினுடைய மகன் கூட தன் தந்தையை கூட்டு திறமையாக இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பது மாதிரி ஒரு கேள்விக்குறி. ஆனால் சொத்தில், செல்வத்தில் தந்தையை விட எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறாரு என்று சொல்வோம். ஆனால் கல்வி விஷயத்துல அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய கல்வி ஞானத்தை கொடுப்பான் என்று அல்குர்ஆனிலே அல்லாஹ் வாக்களிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஹுவ நஜ்முன், தூமித்த ஒளி இருந்த நட்சத்திரம் என்று சொல்வார்கள். நட்சத்திரம் ஒளி இருந்தால்தான் அதற்கு மரியாதை. ஒளி இல்லை என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்திற்கு மரியாதை இல்லை. ஒரு ஆணி மௌத்தாகிவிட்டாரா, அவர் ஒளி இருந்த ஒரு நட்சத்திரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மௌத்து கபீலத்தில் ஐசரு மீன் மௌத்தி ஆணி, ஒரு ஆணிவின் மரணத்தை விட ஒரு கோட்டிரம், ஆயிரக்கணக்கானவர்கள் வாழக்கூடிய ஒரு கோட்டிரம் ஒட்டுமொத்தமாக மௌத்தாகுவது என்பது மிக லேசான காரியம். ஆனால் ஒரு ஆணியுடைய மரணம் ஆயிரக்கணக்கானவர்கள் மரணமாகுவதை விட அது கஷ்டமான காரியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிம்களை ஏன் இந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும், ஏன் உயர்த்த வேண்டும்? அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணத்தை பாருங்கள், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குறான்ல 15வது அத்தியாயம் சூரத்தில் ஹிஜ்ர் அது 9வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார், இன்னா நஹ்னு நஸ்ல்ல இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். குர்ஆன் இருக்குத, அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தன்வசமாக வைத்திருக்கின்றார். ஆனால் முந்தைய வேதங்கள், தபூர் வேதம், தௌராத் வேதம், இந்தியல் வேதம், இந்த வேதங்களை எல்லாம் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் தெரியுமா? அந்த சமுதாயத்தை சார்ந்த மத அறிஞர்கள் அவங்க கையில் அல்லாஹ் கொடுத்து வைத்தார். அதனால்தான் என்ன செஞ்சாங்க, மத அறிஞர்கள் புகுந்து விளாண்டினாங்க. எதுவெல்லாம் கூடாது என்று இருந்ததோ அதெல்லாம் கூடும் என்று மாற்றினார்கள், வசனங்களை புரட்டினார்கள். கூடும் என்பதை கூடாது என்றார்கள், கூடாது என்பதை கூடும் என்றார்கள். இந்திய வேதத்தில் பன்றி இறக்கி ஹராம் என்று இருந்தது. இன்னைக்கு பைபிள் இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயம் வைத்திருக்கிறாங்க, அந்த வேதத்திலே பன்றி இறைத்து கூடாது என்று இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட பின்னால் அந்த சமூகத்திலே ஒருவர் தோன்றினார், பவுல் என்று சொல்வார்கள். அந்த பவுல் என்பவர் தான் அந்த பன்றி இறைச்சி ஹராம் என்பதை எல்லாம் எடுத்துவிட்டு ஹலால், அதை சாப்பிடலாம், சாப்பிடுவது கூடும் அவர் திருத்துகின்றார். அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்து வைத்திருப்பார். முந்தைய வேதங்கள்ல வார்த்தைகளை திருத்தினார்கள், ஆனால் அந்த திருத்தல், அடித்தல், நீக்குதல், சேர்த்தல் இது எதுவுமே
குர்ஆனிலே கூடாது முடியவும் செய்யாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே உத்தரவாதம் கொடுக்கின்றார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ல ஜிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், முஹம்மதால் ஏற்றப்பட்டது என்று சொன்னார்கள். அவங்களுக்கு எல்லாம் இது சரியான சாட்டையே, குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், வ இன்னா லஹு லஹாஃபிதுன், குர்ஆனை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் உத்தரவாதம் கொடுக்கின்றார். சமீபத்தில் புறவுரிய ஒரு மாணவர், 12 வயது நிரம்பிய ஒரு பையன், 8 மாதங்களில் முழு குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கின்றார். வழக்கது எத்தனை குர்ஆன் சிக்கர் பால் மீன்க்கு முத்தக்கு அல்லாஹ் சொல்கின்றார். குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு, குர்ஆன் படி செயல்படுவதற்கு, குர்ஆனை போதிப்பதற்கு நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹி ஒரு அத்தியாயத்திலே பல தடவையை சொல்லி காட்டுகின்றார். நீங்க குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களை போன்று வேறு எந்த நூல்களையும் மனப்பாடம் செய்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்ப அந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கின்றாலே எங்கு வைத்து பாதுகாக்கிறான் தெரியுமா? அதை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் உருவாக்கிய கருவி என்ன தெரியுமா? மற்றொரு வசனத்தை நாம் புரட்டி பார்க்கின்றோம். சூரத்தில் அங்கபூத், அங்கபூத்தினாலே நூலாம் 8 இந்த நூலாம்படி பூச்சிய புது பொருள். அந்த அங்கபூத் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 49-49 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பல்குவ ஆயாத்தும் பையிலாத்தும். திருக்குறானுடைய வசனங்கள் இருக்குத, அது தெளிவான வசனங்கள். ஃபீ சுதூரில் அதீன ஊத்து இல்ம, யாருக்கு உலக மார்க்க ஞானத்தை நாம் வழங்கியிருக்கின்றோமோ அவர்களின் உள்ளங்களிலே நாம் வைத்து பாதுகாக்கிறோம். ஆரியங்களுடைய உள்ளத்துல தான் அல்லாஹ் திருக்குறானை வைத்து பாதுகாப்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆலிமின் மரணம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, அதற்கு நிகரே கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி காலத்தில் 23 காலமாக முழு குர்ஆன் இறங்கி விட்டது. ரசூலுல்லா வாழும் பொழுது ரசூலுல்லாவுடைய 40 வயதிலிருந்து 63 வயது வரையிலும் கிட்டத்தட்ட 23 காலத்திற்கு தக்கவாறு, நேரத்திற்கு தக்கவாறு அல்லாஹ் வசனங்களை இறக்கி வைத்தார். 23 ரசூலுல்லா உலகத்தில் வாழும் பொழுது, இப்ப நம்ம கையில குர்ஆன் மொத்தமா இருக்குது இந்த மாதிரி கிடையாது. சில பேர் ஓடுகளை எழுதி வச்சிருப்பாங்க, சில பேர் ஓலைகளை எழுதி வச்சிருப்பாங்க, சில பேர் ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய எழுப்புகளை எழுதி வச்சிருப்பாங்க, சில பேர் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் முழுவதையும் மனப்பாடம் செய்த ஹாஃபில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வைக்கிறார்கள். ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். சில சஹாபாக்கள் 1000 miles அப்பால அவங்கள்ட்ட 2 ஆயத்து மட்டும்தான் உள்ளத்துல இருக்கும். இப்படியாக திருக்குர்ஆன் என்பது பல இடங்களிலே பிரித்து பிரித்து காணப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒட்டுமொத்த ஒரு நூலாக இருக்கவில்லை. ரசூலுல்லா இறந்தார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலத்துல, அதாவது ஒருத்தர் உசைலமா என்று சொல்லப்படக்கூடியவன் தானும் ஒரு நபி என்று வாதிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு நானும் ஒரு நபி தான், என்னை நம்ப வேண்டும் என்று அவன் என்ன செய்தான், பொடி குடித்தான். அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம், உசைலமா தான் கடைசி நபி. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் வாழும் காலத்திலேயே ஒரு பெண் கூட நானும் நபி என்று வாதிட்டான். ஆனால் அவள் கொலை செய்யப்பட்டால் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே. இந்த உசைலமா என்பவன் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலத்துல தன்னுடைய பிரச்சாரத்தை வேகமாக செய்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவன் தயார் செய்து கொண்டான். இப்ப அவனோட போர் துடிக்கிறார்கள் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 12 ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10 மௌத்தா போறாங்க. 12 யமாமா என்ற இடத்திலே ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போருக்கு யமாமா என்ற புத்தம், அது இந்துத்திற்கு பெயர். அந்த போர்க்களத்தை கலந்து கொண்ட சஹாபாக்களே, ஒரு 70 ஹாபில்கள், திருக்குறானை முழுமையாக மனநம் செய்தவர்கள், சூரத்தில் பாத்திகாவில் இருந்து சூரத்து நாட் வரையிலும் மனப்பாடம் செய்த
காபிர்கள் சகிதாக்கப்படுகிறார்கள். போரெல்லாம் முடிஞ்ச உடனே உமர் அலி அல்லாஹ் அன்ஹு கலீஃபா அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை சந்தித்து, கலீஃபா அவர்களே, இப்படியாக ஒவ்வொரு போர் நடைபெற காபிர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா வரக்கூடிய சமுதாயத்திற்கு குரான்ல ஒரு ஆயத்து கூட இல்லாம போயிடும். அத தயவு செய்து பிரித்து கிடைக்கின்ற குரானுடைய வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு நீங்கள் ஒரு உத்தரவிடுங்கள் என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்கள் உயிர் வாழும் பொழுது குரானை ஒன்று சேர்த்திருக்கலாம், ஆனா அவங்க ஒன்று சேர்க்கல, அதனால நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி சொல்லி காட்டுகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க, கலீஃபா அவர்களே, நீங்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு போர்ல வீரம் இருக்கின்ற ஆபீன்களும் சகிதாக்கப்படுவார்கள், வரக்கூடிய சந்ததிகளுக்கு குரானுடைய ஒரு வசனம் கூட இல்லாமல் போய்விடும் என்று பல நபர்கள் வலியுறுத்த சைதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சரி குரான ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார்கள். சரி, இந்த காரியத்தை யார் செய்வது, யாரிடத்து இந்த காரியத்தை ஒப்படைப்பது அப்படிங்கிற பிரச்சனை வரும் பொழுது ஆலோசனையில செய்து கொண்டு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குரானை மனப்பாடம் செய்தவர், குரான்படி நடக்கக்கூடியவர், சுன்னாவை பேணக்கூடியவர், ரொம்பவும் பேணுதலானவர், அவர் செய்த இந்த காரியத்தை ஒப்படைப்போம் அப்படின்னு செய்து கொண்டு சாபியத்தை அழைத்து அந்த காரியத்தை ஒப்படைக்கும் பொழுது செய்து கொண்டு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலது பக்கம் இருக்கின்ற ஒரு மலையை பெயர்த்து இடது பக்கமாக கொண்டு வை என்று சொன்னாலும் கூட அந்த கஷ்டமான காரியத்தை நான் செய்வேன், அது எனக்கு இலகுவான ஒரு காரியம் தான். ஆனால் குரானை ஒன்று கட்டுவது என்பது அது சிரமமான ஒரு காரியம், ஒரு வசனம் விடுபட்டாலும் கூட நான் தான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் ஜெயித்து கொண்டு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குரானுடைய ஆயத்துகள் யார்த்தை யார்த்தை இருக்குதோ 1000 மைல் 2000 மைல் பயணம் செய்து அந்த குரானையெல்லாம் கொண்டு சேர்த்து சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுடைய கரத்துல ஒப்படைக்கிறாங்க. அந்த நூல் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட இருந்தது, அது வந்து சாப்பி எடுக்கல, பிரதிகள் எடுக்கல, அவங்க மௌத்தா போறாங்க. சைதுனா உமர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலம் வருகிறது, அவங்க காலத்திலும் ஒரே ஒரு குரான் தான் உலகத்திலேயே இருக்கிறது. அடுத்து அவங்க இறந்த உடனே இறக்கும் தருவாயில் தன்னுடைய மகள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உமர் ரலியல்லாஹ்வுடைய மகள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து இந்த குரானுடைய பிரதியை நீ பத்திரமாக வைத்துக்கொள் என்று ஒப்படைக்கின்றார்கள். இப்ப அதற்கு பின்னால மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தவுடனேதான் அந்த பிரதியை கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கொடுத்தவுடன் பல நாட்டை சார்ந்தவர்கள் அந்த குரான் பிரதிகளை எடுத்துக்கொண்டார்கள். அந்த அசல் பிரதி இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால அது பாதுகாப்பாக இருக்கிறது. எழுத்துக்கள் மாத்திரம் அல்ல, முதல் முதலாக உருவாக்கப்பட்ட குரானையும் அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார். அப்ப அந்த குரான் ஒன்று சேர்க்கப்படுவதற்கு யார் முக்கிய காரணம், ஜெயித்து குண சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஜெயித்து குண சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போறாங்க, அவங்க கபருக்கு யார் வரா அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய துஆவை பெற்றுக்கொண்டு குரானுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய சஹாபாக்களிலே தலைமை சஹாபியாக திகழக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஜெயித்து குண சாபித் ரலியல்லாஹுடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அழகான வார்த்தைகள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஹாஸ்தனா யுக்பலுல் இல்மு, இப்படித்தான் கல்வி ஞானங்கள் பறிக்கப்படும் என்று சொன்னார்கள். எப்படி பறிக்கப்படும், ஒரு ஆளில் இறந்துவிட்டால் கல்வி ஞானங்கள் பறிக்கப்பட்டுவிடும், கல்வி ஞானங்கள் உயர்த்தப்பட்டுவிடும். ஜெயித்து குண சாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த குரானுடைய கையிலே கிடையாது, பிரதி வடிவிலே கிடையாது, தனித்தனி ஆயுதங்களாகத்தான் இருக்கும். இவர்களுடைய முயற்சியினால்தான், இந்த கல்விமானுடைய முயற்சியினால்தான் இந்த குரான் ஒன்று சேர்க்கப்பட்டது. குரான் ஒன்று சேர்க்கப்படுவதற்கு காரணமாக திகழ்ந்த இந்த மார்க்க அறிஞர் கபரிலே அடங்கமாக்கிவிட்டார்.
லகத் துபினல் யௌம இல்முன் கதீரோ, இன்றைய தினத்திலே மிகப்பெரிய கல்வி காணுகிறதெல்லாம் புலிதோடு புதைக்கப்பட்டு விட்டது என்று செய்தனா இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ணீர் மல்க கூறினார்கள் என்பதை நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அப்போ மார்க்க ஞானம் என்பது சாதாரண ஒரு ஞானம் அல்ல. அல்லாஹுடைய வார்த்தைகள், பெருமானாருடைய விளக்கங்கள், அந்த ஞானங்களை உள்ளத்தில் சுமந்த மார்க்க அறிஞர்கள் அவர்கள் இருக்கும் வரையிலும் தான் எது ஹலால் எது ஹராம் நமக்கு தெரிய வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள், மௌத்து அல்பி ஆபிதின் காயிமி லைனி சாயிமி நகாரி. உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தைகள் இது. அவங்க என்ன சொல்றாங்க, வணக்கத்தாரின்னா ஆபிதின் அர்த்தம், ஆபிது வேற ஆலிம் வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் இரவெல்லாம் தொழுகின்றார், பலெல்லாம் நோன்பு வைக்கின்றார், மார்க்க ஞானம் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், ஒரே இபாதத்தில் தான் கிடப்பார். மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுமே, உறவினர்களை சந்திக்க வேண்டுமே, மற்ற காரியங்களை செய்ய வேண்டுமே, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆதித் என்பவர் குரான் அடியக்கூடிய ஞானம் இல்லாமல் இபாதத்துகளை செய்யக்கூடியவர். தொழுகையில் ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் எப்படி அந்த தவறை திருத்தணும் அப்படிங்கிற ஞானம் அவருக்கு இருக்காது. தக்பீரை கட்டுவார், அவர் பார்த்துட்டு தொழுதுகிட்டே இருப்பார். நம்மள சில பேர் தொழுகைக்கு எதிராக மட்டும்தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க, மற்ற எல்லா திசையும் பார்க்கறாங்க. அப்ப தொழுகையிலே எப்படி தொழுக வேண்டும், தவறுகள் ஏற்பட்டால் எப்படி திருத்த வேண்டும், அப்படி ஞானம் இல்லாம தொழுகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அரபில ஆதிதி என்று சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மௌத்து அல்தி ஆதிதி காயிலி லைலி தாயிலி நகாரி. அவளெல்லாம் நோவு வைக்கிறாரு, இரவெல்லாம் நின்று வணங்குறாரு, ஆனா ஆபிதா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆயிரம் ஆபிதுகள், ஆயிரம் வணக்கத்தாளிகள் இறப்பது ஒரு ஆளி இறப்பதை விட லேட்டானதுதான். மார்க்கத்தை கட்டுணர்ந்த ஒரு ஆளி மௌத்தா போறாரு, இதுதான் மிகப்பெரிய ஒரு இழப்பு. மார்க்க ஞானம் இல்லாம இரவு பகலாக வணங்கி நோட்டு நோட்டு வருகின்றார் என்ற ஆபிதுகளை விட ஒரு ஆளினுடைய மரணம் தான் கடுமையானது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஆலயங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆலயங்களை மட்டுமல்ல, ஆலயங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆலயங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். கண்ணியம் கொடுத்தால் நமக்கும் அந்த மார்க்க ஞானம் அல்லாஹ்வினால் நிச்சயமாக வழங்கப்படும். நான் தஞ்சை மாவட்டத்திலே படிக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் தந்தை சம்சுல் உதா அகரத் அவர்கள், எங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஓதி படித்த மாணவர் அவங்களை விட 30 வயசு 40 வயசு ஒரு 10 வயது மாணவர் வந்தா கூட, வாங்க போங்க வாங்கம்மா போங்கம்மா ஒரு நாள் கூட வாய் என்று கூட அழைக்க மாட்டார்கள். அவர்களை பெற்றோர்கள் வருவார்கள், ஆனால் தன்னுடைய இடத்திலே அமர வைத்து மரியாதை செய்வார்கள். அதனால தான் அவங்களுக்கு கல்வி ஞானங்களை அல்லாது கொடுத்தார். ஆலயங்களை உதாசீனப்படுத்துவது கூடாது, ஆலயங்களுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது கூடாது. அவர்களை உதாசீனப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய உதாசீனப்படுத்திய உச்சம் நமக்கு கிடைக்கும் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் அந்த அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா குர்ஆன் ஹதீஸை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. வாசல் தாழ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.